வணக்கம். நான் உங்கள் வக்கீல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்க. அது ஒரு கிரிமினல் வழக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு சிவில் வழக்காக இருக்கட்டும். இப்போ கிரிமினல் வழக்கு அப்படின்னா அது எப்படி உள்ளே வரும், சிவில் வழக்குனா அது எப்படி வரும்? ஸோ இப்போ கிரிமினல் வழக்கு அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம், இல்லைனா யாருக்காவது அடிபட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு திருட்டு நடந்திருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கள்ள நாணயம், இல்லை அப்படின்னா ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஐபிசி செக்ஷனில் நிறையா வந்து திருட்டு, என்னென்ன திருட்டு பண்ணால் என்னென்ன செக்ஷன்னு, என்னென்ன உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது நீங்கள் வந்து என்ன படம், அந்த ஒரு இவரோட படம் இருக்குல்ல, கருட புராணம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு விக்ரமோட படத்தில். ஸோ அது மாதிரி தான் இதுலேயும், என்ன அது வந்து அந்த காலத்தில் கருட காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, அந்த மனுஷன் இருக்கிற காலத்தில் நீங்கள் இந்தெந்த தவறு பண்ணிங்கன்னா இந்தெந்த குற்றத்துக்கு இந்தெந்த பனிஷ்மெண்ட்ப்பா, ஒன்று ஜெயிலு, இல்லைன்னா உங்களுக்கு லைஃப் டைமு, அது மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் வந்து அந்த புக்கில் போட்டிருக்கும். அது பேர் தான் இந்தியன் பீனல் கோட். உங்களுக்கு என்ன தவறு பண்ணால் என்ன எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா அதை போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்னென்னா நிறையா அந்த படத்தில் பார்த்துட்டு ஹீரோ வந்து இப்படி குத்துறாரு, இப்படி அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஏதாவது என்னது ஹீரோயினை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சேதப்படுத்துகிறாரு, அதெல்லாம் நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு நிறையா இளைஞர்கள் தப்பாக எடுத்துக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி பண்ணுறனால என்ன ஆயிடுது, அது வந்து ஒரு குற்றம் ஆயிடுது. உடனே காவல்துறை அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, உங்க மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. அது வந்து எஸ்சி எஸ்டி ஆக்டில் இருக்கலாம், இல்லைனா என்ன சொல்லலாம், ஏதாவது பொருளை சேதாரப்படுத்துருவீங்க பப்ளிக்கு பொருளை, இல்லை அப்படின்னா வேறு என்ன கொலை, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் இன்ஜுரியிலேயே பார்த்தீங்கன்னா கொடுங்காயம், அப்புறம் வந்து சிம்பிள் இன்ஜுரி அந்த மாதிரியும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு காயத்தை உருவாத்துருவீங்க, இல்லை டேமேஜ் ஏதாவது ஆகுது, இல்லைனா அவங்களோட உயிருக்கோ இல்லை கெட்ட வார்த்தையோ, இல்லைனா நீங்கள் வந்து கொலை மிரட்டல் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுறீங்க அப்படிங்கும் போது என்ன ஆயிடுது, அது வந்து குற்ற வழக்காக பதியப்படுது. இல்லை குற்ற வழக்கு இல்லைப்பா, குற்ற வழக்கு இல்லை அப்படின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, அது ஒன்று நிதி அதாவது நீங்கள் ஃபைனான்ஸ் மேட்டராக இருக்கலாம், அமௌண்ட் ரெக்கவர் பண்ணுறாங்க லோன் கொடுத்துட்டு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இட பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் இடத்த அபகரிக்கிறாங்களா இருக்கலாம், இந்த மாதிரி இல்லை இடத்த லேண்ட் கிராப்பிங்கிறது கிரிமினலில் வந்துடும் உங்களுக்கு. அதாவது சிவில் மேட்டர், உங்கள் ஒரு சொந்தக்காரங்க கூட பிரச்சனை, இல்லைனா நீங்கள் இடம் வாங்குறீங்க விற்கிறீங்க அதில் ஏதாவது குளறுபடி, ஸோ அதுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் சிவில் மேட்டர்லாம் சிவிலாக வந்து போகும். ஸோ எந்த ஒரு மேட்டராக பிரச்சனையாக இருந்தாலுமே அதை வந்து சிவிலாகவும் கொண்டு போகலாம், ஆனால் கிரிமினலாகவும் கொண்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து விரைவுபடுத்துறதுக்கோ, இல்லைனா எதிர்பார்ட்டியை மிரட்டுறதுக்கோ, இல்லைனா அவங்கள அலைய வைக்கிறதுக்கோ. அப்போ நீதி வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ கடைசி நீதி ஜட்ஜு கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைப்பா இது ரொம்ப சிவில் மேட்டராக இருக்குது அப்படிங்கும் போது கிரிமினல் மேட்டரை சொல்ல சிவிலாகவே வந்து கன்யூ பண்ணுங்கன்னு சொல்லியும் மாற்றி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சட்ட நீ கோர்ட்லலாம் கேஸ் நிறையா இருந்தது இருக்குது, இப்போவும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து ஜட்ஜஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேஸஸையுமே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி வேகமாக முடிக்கிறதுக்காண்டி இது பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு வாய்தாக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வக்காலத்து போட்டு நாங்கள் வக்கீலாக நாங்கள் ஒவ்வொரு கேஸுக்கும் ஆஜராக வேண்டியிருக்கு. டெய்லி காலையில் 10 மணிக்கு போனோன்னா 12:01 வரைக்கும் உங்களுக்கு காலிங். காலிங்னா என்ன அப்படின்னா, எந்தெந்த கேஸுக்கெலாம் ஆள் வந்திருக்காங்க, எந்தெந்த கேஸுக்கு ஆள் வரலை. ஸோ இதை தான் வந்து 10 மணிலேருந்து இப்போ ஒரு நீ ஒரு கோர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 50 கேஸ் இருக்கலாம் ஒரு நாளைக்கு வாய்தா போட்டிருப்பாங்க. அப்போ 50 கேஸ்லேயும் 50 பேரும் வந்துட்டாங்களாம், இல்லைனா எல்லா இதுக்குமே ஆள் வந்திருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இப்போ வழக்குலையுமே ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ முதல்ல வந்து அவங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க, சம்மன் அனுப்பி வந்துட்டாங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடணும், நீங்கள் கொடுத்துருக்க புகாருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, குறுக்கு விசாரணை, அப்புறம் ஆர்கியூமெண்ட்டு, ஜட்ஜ்மெண்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. அப்படிங்கும் போது முதல் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு இந்த சர்வீஸ் பண்ணிங்க இந்த சம்மன் கொடுக்காமல் இருக்கிற கேஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் குறுக்கு விசாரணை பண்ணுறது, ஆள் வந்திருக்கா விட்னஸ் வந்திருக்கா, இல்லைனா இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து எல்லாம் வந்துட்டாங்களாம் செக் பண்ணிட்டு அன்றைக்கி என்ன வழக்கை விசாரிக்கணுமோ அந்த வழக்கை வந்து ஒரு 12 மணி இல்லை 11 மணிக்கு மேலே எடுத்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி தான் வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் நடக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து ஏன் நம்ம வக்கீல் வந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் எனக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் உண்மையாக பண்ண மாட்டேங்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இதுதான் நடைமுறை. ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் வேறு தகவல்களை நிறையா தெரிஞ்சுக்கலாம். மேலும் சந்திப்போம்.